Hi friends, welcome to Sadhana Lifestyle. In this channel, we have a video. We have a video for this video. We have a video for this video. We have a video for this video. அப்படியே சந்தன குங்குமம் போட்டு அணைக்கு விடுறது ஆயிடுச்சு. அதுக்காக தான் நீங்க என்ன ஒரு போட்டோக்கே இவ்வளவு நிமிஷம் எடுக்கிறீங்களே, ஒவ்வொரு ஒரு போட்டோக்கும் அவ்வளவு கதை வச்சிருக்கீங்களா? ஆல்பம்னா அப்புறம் சும்மா சரி விடுங்க. அப்புறம் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த அண்ணன் போட்டோ இது போட்டோ ஆல்பம் எடுத்தவங்களுடைய விலாசம் பேரு இது வந்து எங்களோட விலாசம் ரஞ்சித் சாதனா. இது வந்துட்டு இது அந்த அண்ணனோட தான். என்ன பேரு? திலீப் குமார். போட்டோகிராஃபி சூப்பரா இருந்துச்சு. எங்களுக்கு உண்மையாலுமே எங்களுக்கு வந்து ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு. அதோட அந்த போட்டோ எடுக்கிற பையன், அக்கா எப்படி ஸ்டில்லு கொடுங்க. நிஜமா நான் வந்துட்டு போட்டோவுக்கு கொடுக்குறேன்னா எப்படியோ சிரிச்சு ஸ்டில்லு குடிச்சு முடிச்சிருவான். ஆனா என்ன அப்படின்னா அந்த பையன் வந்து ஒரு ஒரு காக்கா இந்த ஸ்டில்லு போடுங்க, அந்த ஸ்டில் எடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து நிறைய எங்களுக்காக வந்து கடைசி வரைக்கும் டைமும் முடிஞ்சிருச்சு. அக்கா இப்படி ஒரு போஸ் அப்படி ஒரு போஸ் அப்படின்னு சொன்னா நிஜமா அந்த போஸ் எல்லாம் 3 மணி 4 மணிக்கெல்லாம் வந்து மண்டபத்தையே காலி பண்ணிடுவாங்க. நாங்க மண்டபம் காலி பண்றதுக்கு நைட் 8 மணி, அதனால போட்டோ எடுத்து முடிக்கிறதுக்கே 5-6 மணி ஆயிடுச்சு. அந்த நேரம் பார்த்து கடைசி நேரத்துல பவர் கட் ஆயிடுச்சு, மழையும் வந்துச்சு அப்போ. ஆமா, அதனால அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த போட்டோ எல்லாமே நான் காட்டுறேன். அந்த போட்டோவை பார்க்கும் போதெல்லாம் நானா அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் ஆயிடுது. பேப்பர் மாதிரி நல்லா இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு அன்னைக்கு நைட்டு வந்து எல்லாம் நாங்கள் கிளம்பிட்டு இருக்கும் போது நம்ம வீட்டில் அந்த மண்ட என்னது விடாது இதுல வந்து பந்தல்லாம் போட்டு அந்த போட்டோ. இது நெக்ஸ்ட் வந்து அவந்திகா. அவந்திகா வச்சு எடுத்தது ஏன்னா குட்டி பிள்ளைங்க எல்லாத்தையும் வந்துட்டு நாங்கள் வந்து டான்ஸ் ஆட சொல்லியிருந்தாங்க. பாட்டு போட்டுட்டு வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க. இது வந்து ஃபோட்டோ. தர்ஷினி தாங்க பக்கத்து வீட்டு பசங்க எல்லாம் ஆடுறாங்க, ஹர்ஷிதா எல்லாமே. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷிதா. நிஜமானுமே ஹர்ஷிதாவுக்கு வந்து எந்த ஒரு மேக்கப்புமே போடாமல் சும்மா கேஷுவலாக அவளுக்கு வந்து ஒரு பவுடர் மட்டும் அடிச்சுட்டு ஒரு பொட்டு வச்சுட்டு இந்த ஃபோட்டோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீட்டாக இருக்கும் அதில். அதுக்கப்புறம் நானும் பிரியங்காவும் வந்துட்டு விளக்கு ஏற்றுறதுக்காக போயிருந்தோம் அந்த ஃபோட்டோ. அதுக்கப்புறம் வந்துட்டு இவர் மாமா வந்துட்டு கிளம்பி இங்கே தான் இருந்தாங்க. அப்போ மண்டபத்துக்கு நைட்டு கிளம்பும் போது எடுத்த ஃபோட்டோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அதில் நான் எப்படி இருக்கேன், மாமா எப்படி இருக்காருன்னு சொல்லுங்க. சித்தி பிரியங்கா கடைசியாக என்ன சொல்கிறா வருங்க, என்னதான் அதுக்கப்புறம் வந்துட்டு வெளியில் போய் நின்று நம்ம வீட்டு வாசலில் நின்றுட்டு
அப்ப எல்லாரும் ஃபேமிலியா ஒரு போட்டோ எடுத்தது, பாப்பா அண்ணன் பொண்ணு அக்கா எல்லாம் எடுத்தது. இது வந்துட்டு நான் கார்ல ஏறும்போது ஒரு கிளிக் பண்ணியிருக்காங்க, அது எனக்கே தெரியல. இது அப்புறம் சித்தியும் நானும் வந்துட்டு இது எங்க எடுத்தது, கோயில் கிட்ட போனோம்னு எடுத்திருக்காங்க. கோயில் கிட்ட போனோம்னா கார்ல இருந்து இறங்கணும்னா இது வந்து கேஷுவலா எடுத்திருக்காங்க. இது இந்த போட்டோம் அப்படின்னா அதே போல கோயில் கிட்ட போனோம்னா நர்மதாணி எல்லாம் சேர்ந்து எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து அம்மா நான் சித்தி, இது எங்க எடுத்தது, இதுவும் கோயில்கிட்டே தான் எடுத்தது. அம்மா நான் சித்தி, அதுக்கப்புறம் இது வந்துட்டு அம்மாவும் நானும் ஒரு போஸ் பாருங்க. நெக்ஸ்ட் ஓபன் பண்ணலாம். இது வந்துட்டு நம்ம கோவில் வாசல்ல எடுத்தது. அதுக்கப்புறம் இது வந்துட்டு நம்ம ஊர் தலைவர்கள் எல்லாமே வந்துட்டு மாலை வந்து நம்ம ஊர்ல இருந்து அவங்க செய்து கொடுக்கறவங்களோட போட்டோ எல்லாமே இது. இது மாமா வந்து எனக்கு வந்து தாண்டா பூ எல்லாமே கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்துட்டு நம்ம தலைவர்கள் வந்து பொண்ணு எங்களுக்கு மாப்பிள்ள உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர்ல இருக்கவங்க எல்லாமே மாத்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் வந்து அப்போ தலைவராக இருந்தாங்க நம்ம ஊர் தலைவர். இவங்கெல்லாம் வந்து சித்தப்பா, மாமா, இவங்கெல்லாம் வந்து சித்தப்பா, எங்கள் சின்னம்மாச்சி மருமகன். இது இது ஜாக்கப் சித்தப்பா, இதுதான் எங்கள் அம்மாச்சியோட தங்கச்சி வீட்டுக்கார், எங்கள் சின்னதப்பா. இப்போ வந்து பார்த்து பயந்துடாதீங்க, சொல்லும் போதே பயப்படுது. கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரமா எடுத்தாங்க நிஜமாமா. அந்த பொறுமையா எனக்கு சூப்பரா எடுத்து கொடுத்தாங்க. இந்த போட்டோ இது எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. இது எல்லாமே வந்து அந்த போட்டோ எடுக்கிறப்ப ஏக்கா இப்படி ஒரு ஸ்டில்லுக்கா அப்படி ஒரு ஸ்டில்லுக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா. நெக்ஸ்ட் திருப்பினா அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மாத்தினதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் வச்சு எல்லாம் கொடுத்தாங்க எனக்கு. இது மாமா சித்தப்பா எல்லாம் இருக்காங்க, அம்மாச்சி ஃபேமிலி, அம்மாச்சி வீட்டு சைடில் உள்ளவங்க. ஆமாம். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்துட்டு இவங்க வந்து எங்கள் அத்தை அப்பாவோட அக்கா, இது அப்பாயி எல்லாம் பார்த்துருப்பீங்க. இவங்க வந்து எங்கள் சுமித்ரா அண்ணி, இவங்க பெரிய அண்ணி பண்ணி சின்ன அண்ணி. இது வந்து அவந்தி ஹர்ஷிதா வந்து நான் வச்சாலே வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ. இவங்க வந்து எங்கள் சித்தி கடல்மணி சித்தி பக்கத்து வீடு சித்தி, இவங்கெல்லாம் அண்ணிங்க எல்லாம் பெரிய அண்ணி சின்ன அண்ணி எல்லாம் பார்த்து. நர்மதா அண்ணி கீழே வந்து கார்த்திக அண்ணி, இப்போல்லாம் அவங்களாம் வந்து வேலைக்கு போயிட்டாங்க. அண்ணி வந்து சென்னை போயிட்டாங்க, இந்த அண்ணி வந்து வேலைக்கு போகிறாங்க அதனால வர முடியல. பிரியங்காவோட ஃப்ரெண்டு, ஆமாம் பிரியங்காவோட ஃப்ரெண்டு வந்து இது வந்து செம்பாக்கா. இவங்க வந்து நம்ம சப்ஸ்கிரைபர், எனக்கு வந்து திருத்திட்ட ஒரு மூணு வருஷமாகவே வந்து எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே அவங்க வந்து ஃபஸ்ட்டு வருவாங்க செம்பாக்கா, ஃபேமிலி ஃப்ரெண்டு. இவங்க அப்புறம் வந்து இவங்கெலாம் வந்துட்டு அண்ணிங்க, எங்கள் பெரிய அண்ணி. இங்கே வந்து அக்கா, இது சித்தி சித்தப்பா, இவங்களும் சித்தி சித்தப்பா. அதுக்கப்புறம் இது வந்து நம்ம குட்டீஸ், எங்கள் ஊர் குட்டீஸ். நைட்டு வந்துட்டு 10 மணி ஆயிடுச்சு, அதுக்கு மேலே இருந்து நான் ஃபோட்டோ ஸ்டில்லு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கொடுத்துட்டு போனாங்க. இந்த சைடு வந்துட்டு எங்கள் அக்கா பொண்ணு, இவெல்லாம் வந்து மாமாவோட ஃப்ரெண்டு, பாண்டிச்சேரியில் இருக்காங்க நானே. இப்போ இது வந்து கோகுல், இது யாருன்னு தெரியல, இது மாமா தான் ரஞ்சித் மாமா. இது வந்துட்டு அம்மாச்சி ஊரில் இருக்கவங்க சரணோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்க எல்லாருமே கொடுத்த கட் அவுட் எல்லாமே போட்டோ எடுத்துருக்காங்க. இது மாமா ஊர் பசங்க கொடுத்தது. இது வந்துட்டு இதுவுமே இப்படி தான், இந்த அம்மாவோட அண்ணன் பையன், அவன் வந்து தனியாக எங்களுக்காக போட்டிருந்தது. அதுக்கப்புறம் இது வந்து நம்ம ஊர் பசங்க, எங்கள் அம்மா ஊர் பசங்க, இவன் அம்மா ஊர் பசங்க தான் இது. இது இல்லாமல் தனியாக வந்துட்டு சரணோட ஃப்ரெண்டு அவங்கவுங்க தனித்தனியாக குரூப் குரூப்பாக அவங்க எல்லாம் நாலு கட் அவுட்க்கு மேலே இது. அதுக்கப்புறம் அப்படியே திருப்பினா நம்ம மண்டபத்தோட டெக்கரேஷன், டெக்கரேஷன். அதுக்கப்புறம்
மண்டபத்துக்கு முன்னாடி மண்டபத்தோட என்ட்ரன்ஸ். இது வந்து இது ஒரு பசங்க கொடுத்தது, நம்ம ஒரு பசங்க தான். இது வந்துட்டு தாலி, அப்புறம் வந்து கோடத்துல வந்து டெக்கரேஷன் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்படியே திருப்பினா இதே நான் வந்து கிளம்பாம இருந்தேன், அப்பதான் குளிச்சுட்டு வந்துட்டு ரெடி ஆகாம இருந்தேன் மண்டபத்துல வேலை பாத்துக்கிட்டு, அதனாலதான் என்னால எடுக்க முடியல. இது வந்துட்டு நான் தான், இது ஒரு ஸ்டில். இது வந்து பொண்ணு மாப்பிள்ளையோட இங்கே காட்ட முடியும். இது வந்து சித்தி சித்தப்பா, இது வந்து அண்ணை பொண்ணு, பெரிய அண்ணை பொண்ணு, பெரிய அண்ணை பொண்ணு, சின்ன அண்ணை பொண்ணு. இது வந்து நான் பெரியவங்க அப்போ தான் மனப்பெண். இது வந்து கேஷுவலாக நாங்கள் வீட்டிலேருந்து வந்துட்டு இருந்தோம், ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ நானும் கிட்ட நிற்போம், நாங்கள் மூணு பேருமே நின்றுட்டுருப்போம் அண்ணியோட சேர்த்து. அந்த டைமில் டக்குன்னு ஃபோட்டோ எடுத்தாங்க. இதை பார்த்துட்டு இப்போ தான் பிரியங்கா வந்து இவர் மாதிரியே எப்படி மேக்கப் வீடியோவில் வந்துட்டு இவர் சொன்னார், உன்னை நான் மேக்கப் போட்டு விட்ருக்கேன், எல்லாம் என்ன சொல்லுவாங்க, உன்னை போடி கிளவின்னு சொல்லுவாங்கன்னு சொன்னார். பிரியங்காட்ட இந்த ஃபோட்டோவை நான் பார்த்துட்டு இருக்கும் போது என்னோடய ஃபோன் லாக் ஸ்க்ரீன்லேயே நான் இந்த ஃபோட்டோ தான் வச்சுருக்கேன். அவள் சொல்கிறா இதில் பாருங்க கிளவி மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறேன், இந்த ஃபோட்டோவில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். கஷ்டப்படணும் யாரும் சொல்ல மாட்டாங்க. அடுத்து வந்துட்டு சித்தி, இது வந்துட்டு ஃபஸ்ட்டு அங்கே அந்த விளக்கு வைக்கிற இடத்துல இருந்து எடுக்க சொன்னது. அப்புறம் இது வந்து சித்தி வந்து ஃபஸ்ட்டு அவருக்கு மாமாவுக்கு குங்குமம் வைக்கிறாங்க. இது வந்து சித்தி சித்தப்பா மேலே, அதாவது சாதனாவுக்கு வந்து அம்மா அப்பாங்கிற முறையில் வந்து வச்சு செஞ்சது. இவங்க வந்து சித்தி சித்தப்பா, இது வந்து ஃபஸ்ட்டு ஐயர் வந்து அவரை கூப்பிட்டு வச்சு பண்ணது. அந்த எப்படி சொல்கிறது, அந்த சூடம் காட்டுறது காட்டுறது எல்லாம். இவங்க வந்து அம்மா சித்தி காட்டுற அம்மாச்சி இருக்காங்கல்ல, அவங்களோட பொண்ணு தான் காட்டுற அம்மாச்சி இங்கே இருக்காங்க. சித்தி அண்ணி எல்லாம் இருக்காங்க, அண்ணி எல்லாம் இங்கே இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சரணும் சித்தப்பாவும் வந்துட்டு மாலை கொடுக்குறாங்களா, துணி கொடுப்பாங்க, ட்ரெஸ்ஸா கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் அப்படியே பாருங்க, இதுவும் நல்லா இருக்கேன், வாங்க உட்காருங்க வணக்கம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. இது இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அந்த பையன் தான் கூப்பிட்டு கூப்பிட்டு எடுத்துக்கிட்டு இருந்தான், சூப்பரா இருக்கான். அடுத்த ஸ்டில் மண்டபத்துல இருந்துட்டு கோவில், கோவில்ல போயிட்டு இந்த மாதிரி எப்படி சொல்றது, அங்க போய் தேங்காய் உடைச்சிட்டு சாமி கும்பிட்டு வருவாங்க. அந்த போட்டோஸ் இதெல்லாம் சித்தி சித்தப்பா. இது வந்துட்டு சரண் என்ன பண்றான், மெட்டி போறான். சரண் வந்து மெட்டி போறான் மாமாக்கு. இது வந்து பிரியங்கா மெட்டி போடுறா. இது வந்து எங்க சித்தி ஒரு ஸ்டில், சித்தி அடல் அடல கொடுத்து வச்சிருக்காங்க. ஆமா, இது வந்துட்டு எங்க சின்ன மாச்சி பொண்ணு, பொண்ணுங்க ரெண்டு பேர், பெரிய சித்தி சின்ன சித்தி எல்லாம் இருக்காங்க. இங்க இருக்காங்க எங்க சின்ன மாச்சியோட பெரிய பொண்ணு, ரெண்டாவது பொண்ணு, மூணாவது பொண்ணு, அப்புறம் இது எங்க சித்தி. இவங்க நாலு பேர் ஒரு சைடு சாணாக்கு சித்தி, அவங்க நாலு பேரும் நாத்தனார். ஆமா, இது எங்க பெரிய மாமா. இங்கிட்ட வந்து எங்க பெரிய மாமா வந்து சித்தப்பாவுக்கு வந்துட்டு சித்தப்பாவும் மாமா பெரிய மாமாவும் வச்சுக்கிறாங்க. அதே போல இங்கிட்டு மாலை மாத்திக்கிறாங்க, இது உங்களும் மாலை மாத்திக்கிட்டு. இது வந்து பொண்ணு உனக்கு மாப்பிள்ள எனக்கு அந்த மாதிரி. இது வந்து சரணு சித்தப்பாவும் வந்துட்டு ஒரு ஸ்டில், அப்படியே அப்படியே திருப்பிடலாம்.
இங்கிட்டு வந்துட்டு இவங்க மாப்பிள்ள பொண்ணு மாப்பிள்ள பொண்ணா சித்தி சித்தப்பா. அதுக்கப்புறம் வந்து இங்க சரண் உட்கார வச்சு ஒரு ஸ்டில்லு. அதுக்கப்புறம் தான் இது வந்து கல்யாண புடவையில எடுத்த ஒரு ஸ்டில். வீட்டில் எடுத்த ஸ்டில் மாதிரி இருக்கு அந்த சைட்ல உள்ளது. அதுக்கப்புறம் இதுவுமே இப்படிதான் வந்து வச்ச உடனே எல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லி வணக்கம் செய்ய சொன்னாங்க. இது வந்து மாமா வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் மாலை போட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து சரண் வந்து பக்கத்துல உட்கார வச்சு உட்கார வச்சுட்டாங்க. என்னாலே முடியலையே, இத்தனால அந்த போனை பாக்கச்ச போட்டோ பாக்கும்போது தெரியல இப்ப முடியல. இது பிளாக் அண்ட் ஒயிட் எப்படி இருக்கு? இது அவன் திருப்பி விடாத போதும். எப்போ அவங்க போட்டோ எல்லாம் பாடும்போது அமைதியா இருக்காங்க. எங்க போட்டோ எல்லாம் அதிகம் இல்ல. இப்ப மாத்தி விடுப்பீங்க அந்த போட்டோலாம். இது வந்துட்டு நாங்க ஃபர்ஸ்ட் கீழே உட்கார்ந்த உடனே எடுத்த ஸ்டில். இதெல்லாம் இது வந்துட்டு இந்த குங்குமம் எடுக்கிறது. ஏன்னா குடத்துக்கு வந்து அர்ச்சனை பண்ண சொல்லியிருந்தாங்க இல்லையா அந்த இது. அதுக்கப்புறம் பூ தர்சினி ஸ்டில்ல பர். இது வந்து எல்லாம் ஃபேமிலியெல்லாம் வந்துட்டு மேலே ஏறி நின்றுருந்தாங்க. அதே போல் இது என்னது எதுக்கு வாங்கினாங்க? காளி வந்து எல்லாத்துலேயும் வந்து அரிசி அரிசி எடுக்க சொல்லி சொன்னாங்க சித்திட்ட. அதுக்காது அப்புறம் இது வந்துட்டு சித்தி வந்து அங்கே வந்து பூஜை பண்ணாங்க ஏதோ. அப்புறம் அப்படியே எப்படின்னா ஒன்பது மணிக்கு முடிஞ்சிருச்சு கதிர சொல்ற மாதிரி டிசம்பர் 11 தேதி முடிஞ்சிருச்சு காமனுக்கு 11 மணியோட. தாலி காட்டுறது ஃபர்ஸ்ட் இது வந்து காட்டினாங்க. அவங்க என்னன்னா தாலி அப்படி தூக்கி தான் காட்டினாரு. நம்ம ட்ரம் செட் வச்சிருந்தோமா என்ன பண்ணிட்டாங்கன்னா தாலி கட்டிட்டாங்கன்னு நினைச்சிட்டு கடகட கடகடன்னு ஓல அடிச்சுட்டாங்க. அப்புறம் தூக்கி காட்ட சொல்லி ஐயே சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் இது வந்து தாலி கட்டினதுக்கு அப்புறம் இதுல ஒண்ணு என்னன்னா யாராவது ஒருத்தர் வந்துட்டா உடனே மாமா உடனே அவங்கள ஹாய் சொல்றது, இங்க உட்காந்துக்கிட்டே ஹாய் சொல்றது. நான் மட்டும் அவரை கூப்பிட்டு கூப்பிட்டு ஸ்டில்லு கொடுக்க சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஆனா ஏதாவது ஒரு ஸ்டில்லதான் நான் வந்து கொஞ்சம் ஸ்லிப் ஆயிருப்பேன். இவ்வளவு எதுலயுமே நான் வந்து ஸ்லிப் ஆயிருக்க மாட்டேன். அப்புறம் நமக்கு முக்கியம் அதான் என்னைக்கா இருந்தாலும் இந்த போட்டோ வச்சு நம்ம பாத்துக்கலாம் இல்லையா. அதுக்காக தானே ஸ்டில்லு பாருங்க. எதுலயாவது ஒண்ணுலயாவது நான் வந்து ஸ்டில் கம்மி பண்ணிருக்கேன் நான். நீங்க போறீங்களா சித்தி புள்ள? சொல்லுங்க நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்து இந்த கை பிடிக்கிறது. அதுக்கப்புறம் இது வந்து பானைக்குள்ள யார் எடுத்தாங்கம்மா? இதை ஆட்டையை போட்டு எடுத்திருக்காரு. இதெல்லாம் பானைக்குள்ள மோதிரம் போட்டு எடுத்தாங்க. அவரு தான் எடுத்திருக்காரு. இதெல்லாம் சூப்பர் பண்ணிட்டு பல்லு தான் பிரியாங்க இருக்கும். எடுத்து இது ஒரு ஸ்டில். இது வந்து அதுக்கப்புறம் மஞ்சள் கிழங்கு தானா இது மோதிரம் இல்லையா? இல்லை சாதனம் தான் மோதிரம் கையில் வச்சிருக்கா பாருங்க. சாதனை ஒன்று நான் ஒன்று எடுத்துருப்பேன். ஓ அப்படியா? அப்போ நான் தங்கம் எடுத்துருக்கேன், நீங்கள் மஞ்சள் எடுத்துருக்கீங்க. இது 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 புரியுமா? இதை கமிஸ்டியா? இல்லை சார் நான் கேமரா ஆஃப் பண்ணிட்டேன். கேமரா ஆஃப் ஆகிடுச்சு. இதோட போதும் அடுத்த பாட்டு பார்த்துடலாம். சரி ஓகே. இதோட டைம் நிறைய ஆயிடுச்சு. ஸோ அதனால் இந்த பகுதியோட அடுத்த பாட்டு பார்த்துடலாம். எப்படி இருக்கு?